மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மீன் தாங்க பிடிக்க போறோம். அதுதான் தூண்டிலாம் எடுத்துருந்தாச்சு. எங்க இருக்குன்னு பார்த்தா, எங்க ஊர்ல பக்கத்துலதான் இந்த அணைக்கட்டு இருக்கு. இது தண்ணி வர்றது நின்றுச்சு, பட் ஆனா இங்க தண்ணி எல்லாம் நிறைய இடத்துல தேங்கி இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வந்து மீன் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பாக்கலாம் எவ்வளவு மீன் கிடைக்குதுன்றத. அண்ட் சமைச்சும் நம்ம காட்ட போறோம், நிறைய கிடைச்சது கண்டிப்பா சமைச்சு காட்டுறோம். மீன் நிறைய இருக்கு, ஏன்னா அது கூட அந்த அலம்புற சத்தம் கேட்குது. நீங்களே பாருங்க, கண்டிப்பா இங்க மீன் இருக்குது. ஸோ நான் மீன் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் மீன் என்ன மீன் கிடைக்குதுன்னு தெரியல, ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. நம்மள மாதிரியே நிறைய பேர் மீன் பிடிக்க வந்திருக்காங்க. எல்லாம் செம ஜாலியா பிடிச்சிட்டு இருக்காங்க மீன். இதுதானே ஒன்று அப்பயே சொன்னேன், வெயில் வெயில் சொன்னேன். நார்மலாக பார்த்துக்கோ, டீ குடிச்சுட்டு தான் போக வேண்டிய. ரெண்டு பேர்த்து கொத்துது, அதான் ஒருத்தவங்களுக்கு மீன் கிடச்சா ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் கரெக்டாக போகிறது, நம்ம ஒரு தக்கையை பார்த்து நம்ம காமெடி பண்ணிட்டோம். அவர் தான் வீடு பிடிக்கிறாரு. பெரிய அடிச்சது அண்ணன் முடிச்சாரு. இந்த மீன் புழு டேஸ்டா இல்லையோ மீன் சாப்பிட்றதுக்கு. நீ ஒன்று கொத்துக்கிறாரு, எல்லாம் எந்த கொத்து தான், ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. மொத மீன் மக்களை, இந்த மீன் வந்து கெளுத்தி மீன் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் குத்திச்சுன்னா விறுவிறுன்னு ஏறும். இந்த முள்ளெலாம் இருக்குது பாருங்க சைடில், இந்த முள் இதெல்லாம் அதில் குத்திச்சுன்னா பயங்கரமாக அப்படியே சுருக்கு சுருக்கும் வலிக்கும். ஸோ இது எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓடாமல் ஓடியாச்சு, ஏன்னா ஓடி தப்பிச்சு போயிடும். மத மீன் எப்பவுமே ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, முட்டுட்டு அப்புறம் மீன் கிடைக்காது மக்களே. வெற்றி தான். இந்த மீன் பேர் ஸ்லேப்பி. இந்த மீன் தான் அதிகமாக இங்கே கிடைக்குது, ஆனால் எங்களுக்கு ஒன்று தான் கிடைச்சிருக்கு. டப்பா எடுத்து ஓடிச்சுன்னு கொண்டுட்டோம். மீனை பிடிச்சவங்கள கண்டு புடி, யார் பிடிச்சிருந்த மீன்? இந்த மீன் பேர் என்னது? ஆறாவா? ஆறாம் ஆறாம் என்ன பிடிச்ச ஆறாம் மீன். இது மட்டும்தான் முள்ள இருக்கும் கட்டு, ஊரா வெறும் கறி தான். பாம்பு பெரிய இருக்குல்ல, மக்களே மீன் பிடிச்சாச்சு.
பார்த்தீங்கன்னா ஸ்லேப்பி மீனும் கெளுத்தி மீனும் நிறைய மாட்டி இருக்கு. ஸ்லேப்பி பார்த்தீங்கன்னா அந்த டப்பா ஃபுல்லாகவே இருக்கு பாருங்க, ஸ்லேப்பி நிறைய இருக்கு. ஒரு ஒரு மீனும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கால் கிலோ தான் சைஸ்ல தான் இருக்கு. சின்ன சின்ன மீனும் கொஞ்சம் இருக்கு. இப்போ இதை போய் நம்ம வீட்டில் வறுத்தும் குழம்பு வச்சு சாப்பிட போறோம். வாங்க போய் சாப்பிட்டுலாம். ஸ்லேப் மீன் பார்த்தீங்கன்னா பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து ஸ்லேப் மீன் இன்னைக்கு வறுத்து தான் சாப்பிட போகிறோம். எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். மீன் வாங்கி சாப்பிட்றதே காசு கொடுத்து நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். பட் நம்மளாக பிடிச்சி அதை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி அதை சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குடலில் எடுக்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா குடல் வந்து நம்ம எப்பவுமே தெளிவாக எடுத்துடணும். ஏன்னா குடல் நம்ம எடுத்துகிட்டு அதை மட்டும்தான் நம்ம சாப்பிடும் போது கசக்காமல் இருக்கும். இல்லைன்னா இந்த குடல் சரியாக உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா சாப்பிடும் போது பயங்கரமாக கசக்கும். அப்புறம் அதை டேஸ்ட்டே கெடுத்து விட்டுரும் மீன். ஸோ மீன் நம்ம மசாலா போடுறது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக குடல் எடுத்து க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அலசு போகிறோம். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகும். அதனால தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கும். ரெண்டுமே நல்லா சுத்தமாக அலசியாச்சு. இந்த மீன் வந்து பொறிச்சு எடுத்துட்டு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்க போகிறோம். வாங்க குழம்பு வச்சு சாப்பிடலாம். அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடுன. பாசிட்டு தாங்க மாட்டேன்.
ஏண்டா வெறும் சோத்தையே தின்றுட்டு இருக்க, அந்த மீன் ஒரு துண்டு எடுத்து திண்டு பாரு. ஆத்துல பிடிச்ச பொறிச்ச மீன், ஆத்துல பிடிச்ச மீன் குழம்பு, ரெண்டுமே அருமையா இருக்கு. என்னதான் நம்ம கடையில வாங்கி அவங்கள சுத்தம் பண்ணி சாப்பிட்டாலும், நம்ம வாங்கி அதை மெனக்கிட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து அதை கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணி அதை ஆசையாக சமைச்சு அருமையாக சாப்பிட்ற சுகம் இருக்கு. எங்கேயுமே வராது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.